கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 178 பேரின் நீதிமன்ற காவலை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சின்னசேலம் அருகே கனியாமூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 12 வகுப்பு பயின்ற மாணவி ஸ்ரீமதி கடந்த 13 தேதி பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மாணவியின் மர்ம மரணத்திற்கு நீதி கேட்டு தனியார் பள்ளி வளாகம் முன்பு கடந்த 17 தேதி நடைபெற்ற போராட்டத்தில் கலவரம் வெடித்தது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 178 பேர் ஏற்கனவே 15 நாள் நீதிமன்ற காவலில் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் 178 பேரின் காவலை வரும் 16 தேதி வரை நீட்டித்து கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.